லவ்லி. அண்ட் இப்போ அடுத்ததாக லைசன்ஸ். இந்த படத்தில் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு கேரக்டரை வந்து ராஜலக்ஷ்மி அவர்கள் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இந்த ஒரு ஜேர்னியில் இந்த மாதிரி யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கறதுன்னு வந்து எல்லாரும் பண்ணுறது கிடையாதுக்கா. ஆனால் நீங்கள் வந்து அது அவ்வளோ அழகாக வந்து இந்த ஆன்ஸ்க்ரீனிங் அப்பியரன்ஸ் ஃபஸ்ட்டு படம்னு சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. ட்ரெய்லர்லேயும் டீசர்லேயுமே வந்து அவ்வளோ நல்லா தெரியுது உங்களோட ஆக்டிங்கில். அண்ட் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக சொல்கிறவங்க அதை சொன்னால் தான் அது போய் சேரும்ன்றதுக்கு கரெக்டான ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஐ வுட் லைக் யூ டு ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். நீங்கள் சில வார்த்தைகள் பேசணும்னு கேட்டுக்கிற ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ராஜலக்ஷ்மி அக்கா டு ப்ளீஸ் ஜாயின் அஸ். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நிறைய மேடைகள் கலை நிகழ்ச்சிகளுக்காக ஏறியிருக்கோம். எந்த மேடையிலையும் இவ்வளோ பதட்டமாக இவ்வளோ நர்வஸாக எனக்கு ஃபீல் ஆனதே இல்லை. அப்படி ஒரு பதட்டமாக இருக்குது. இந்த உணர்வை வந்து இது ட்ரெய்லர் டீசர் அது பாடல்கள் அதெல்லாம் உட்காந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, என்னோடய முதல் குழந்தை பிறக்கும்போது அந்த பிரசவ வலியுடைய அனுபவம் எனக்கு எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இருந்துச்சு. இது வெறும் எடுத்துக்காட்டுக்காக சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லலை. பொதுவாக ஒரு பெண் முதல் முறையாக தாயாகும்போது தான் அந்த பிரசவ வலிங்கிறது எப்படி இருக்கும்னே அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. ஆனால் அது அவங்க உணரும் போது தான் அந்த வலி ரொம்ப புதுமையாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி கிடச்ச இந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப புதுமையாக, முதல் முறையாக தாயாகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நிகழ்வாக அதுக்கு இந்த படக்குழுவில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதல் நன்றி நான் இயக்குனருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க என்கிட்ட வந்து கதை சொல்ல வந்தப்போ அந்த கதை கேட்கும்போது நான் வந்து நுனி சீட்டில் உட்காந்து கதை கேட்போன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கதை கேட்டேன். கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, சூப்பர் சார் இதில் நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டேன். நீ தான் லீட் ரோல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு? நான் வந்து கற்பனை கூட பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நான் கற்பனை கூட பண்ணதில்லை. கையில் துப்பாக்கி வச்சுட்டு ரொம்ப டெரராக ஒரு பொண்ணாக நான் இருக்கிறதா, நான் கனவுல கூட நான் கற்பனை பண்ணதில்லை. என்னையே அவர் எப்படி இப்படி கற்பனை பண்ணார்னு எனக்கு நினச்சி பார்க்க முடியல. ஸோ அப்போ நான் அவட்ட சொன்னேன், சார் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதையாக இருக்குது, நான் ரொம்ப சாதாரணமான ஆள், எனக்கு நடிப்பில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதுன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லைம்மா எல்லா கேரக்டருக்கும் இவங்கள்லன்னா இவங்கன்னு ஆப்ஷன் எழுதி வச்சுருக்கேன், பட் இந்த லீட் ரோல் பண்ணுற அதுக்கு மட்டும் ராஜலக்ஷ்மின்னு மட்டும்தான் எழுதியிருக்கேன், அதனால் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது அவ்வளோ பெரிய வார்த்தை. அது அந்த வார்த்தைக்கு நான் எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு சரியாக என்னுடைய வேலை செய்ய நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த கதை சொல்கிறப்ப என்ன ஒரு பிரமிப்பு இருந்துச்சோ அந்த பிரமிப்பு இன்றைக்கி ட்ரெய்லர் பார்க்கும்போதும் இருந்துச்சு. அதுதான் ஒரு இயக்குனருடைய பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி உங்களுக்கு. அதே போல் தயாரிப்பாளர், அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். அந்த பொதுவாக வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது பயங்கர பாசிட்டிவாக இருப்பாங்க, எனர்ஜியாக இருப்பாங்க, சூப்பராக பண்ணிடலாம் சொல்லுவாங்க. ஆனால் போக போக படம் முடியும் போது அந்த எனர்ஜி இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனால் முதல் நாள் பார்க்கும்போது அவர்கிட்ட என்ன ஒரு வைப் இருந்துச்சோ அது இப்போ வரைக்கும் சாரை பார்க்கும்போது அந்த வைப் இருந்துகிட்டே இருக்குது. எங்களுக்கு வந்து சில நேரம் ஐயோ புது படம் எப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்குன்ற பயம் பதட்டலாம் இருந்தாலும் அவரை பார்த்தோன்னே ஒரு தைரியம் வந்துடும், நல்லா தான் வந்திருக்கு சூப்பராக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் அவங்க. அவருடைய நல்ல மனசுக்கு தான் இன்றைக்கி எல்லா டீமே வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்காங்க. அதனால் இது நிச்சயமாக சார் நீங்கள் அப்பா சொன்ன மாதிரி, சிவா அப்பா சொன்ன மாதிரி உங்களுக்கு இது இன்னும் நிறைய நிறைய உயரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் சொல்லியாக இந்த படம் அமையும் அப்படிங்கிறத நானும் இறைவனை வேண்டி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அடுத்து இசை, பைஜு ஜேக்கப். ஆக்சுவலாக இந்த விழாவோட நாயகனே அவர் தான். பைஜு அவரோட நிறைய சின்ன சின்ன ஆல்பம் சாங்ஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சின்ன படங்கள்லாம் கூட அவர் திடீர்னு கூடுவார் போய் பாடியிருக்கேன். அவரோட மியூசிக் அப்படினாலே எப்போவுமே யூனிக்காக இருக்கும். பாடுறதுக்கு எடுத்தோன்னே எல்லாம் பாட முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா பாடுவீங்க அப்படின்னு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி வேலையெல்லாம் வாங்குவார். இந்த திரைப்படத்தில் அவர் ஒரு இசையமைப்பாளராக இணைஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஒரு நல்ல இசையமைப்பாளரை இந்த லைசன் திரைப்படம் மூலமாக இந்த தமிழ் உலகம் வந்து பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறதுல எனக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. சூப்பர் பிரதர். அதே போல் கேமராமேன் அண்ணா, காசி அண்ணா, அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்களோட அந்த ஃப்ரேம் சென்ஸ் வந்து நான் சும்மா எப்பயாவது போய் மானிட்டர் பார்ப்பேன், பார்க்கும்போது
எப்படி அப்படின்னு எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். எனக்கு பெருசாக டெக்னிக்கலாக எதுவும் தெரியாது, ஆனால் அப்போவே ஒரு மானிட்டரில் எந்த எடிட்டிங்கும் இல்லாமல் சும்மா பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு வரும். யாரை பார்த்தாலுமே ரொம்ப அழகாக காட்டிடுவாங்க அந்த அளவுக்கு. அதே போல் ஒரு தயாரிப்பாளருக்கு, ஐயோ நம்ம காசு போடுறோம், அந்த வேலையை கரெக்டாக பண்ணணும், வேகமாக நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் அங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் அது இருக்கணுங்கிறது அது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். அதை எப்போவுமே காசி சார்ட்டை நான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பார். ஸோ உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ணது ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். எடிட்டர் வெரோனிகா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக காட்டியிருக்கீங்க, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நன்றி. அதே போல் இந்த இசை வெளியீட்டு விழாங்கிறது சொன்ன மாதிரி தான், அந்த கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க, அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் பண்ணிப்பார் அப்படிங்கிறது தான் இருக்கலே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிறது இந்த படம் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அதனால இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் வாங்க வாங்க வாங்கன்னு அழைச்சிருந்தேன். ஆனால் ஒரு சில சூழல் காரணமாக எல்லாருனாலையும் வர முடியல. ஆனால் இருந்தாலும் நம்ம பிள்ளை ஒரு விஷயம் பண்ணது நம்ம போய் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் டி சிவா அப்பா இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்து நம்ம எல்லாரையும் வாழ்த்திட்டு போனாங்க. இந்த இடத்துல அப்பாவுக்கும் பெரிய பெரிய நன்றி. பேரரசு சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. பழக்கருப்பையா வந்திருக்காங்க, அவங்க கூட நடிக்கும்போது அது வரைக்கும் கொஞ்சம் கூட தைரியம் இருந்துச்சு எனக்கு நடிக்கிறதுல. அவர் வந்து ஒரே வசனம் தான் பேசினார், அங்கே இருந்த எல்லாரும் ரொம்ப அதிர்ந்து போயிட்டோம். ஓ இதுக்கு பேர் தான் நடிப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு கம்பீரமாக அமைச்சராக வந்தாங்க. பட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து என்னை நடிக்க வைக்கிறதுக்கு அவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது 100% உண்மை. அதாவது உண்மையிலே தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் என்ன அப்படி ஒரு தைரியம்னு தெரியல. ஏற்கனவே இருக்க ஹீரோயின்ஸ் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் திருப்பி அவங்க ஒரு 30 வயசுக்கு அப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் ஹீரோயினாக ஒரு ரோல் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது வரைக்கும் அறிமுகமே ஆகாத ஒரு பொண்ணு, 32 வயசு, கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கதையின் நாயகியாக போடலாம் அப்படிங்கிறது தைரியமும் உங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரில. அதை சொல்லி தான் கருப்பையா சொன்னாங்க, அது பெரிய கிஃப்ட்டுமா இந்த வயசில் உனக்கு இப்படி ஒரு லீட் ரோல் கிடச்சிருக்கிறது, அது நீ அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ராதாரவி அப்பாவுக்கு இந்த நேரத்தில் பெரிய பெரிய நன்றி சொல்லணும் நான். ஏன்னா என்னுடைய தந்தையா இந்த படத்தில் அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. எப்போ ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாலும் வாங்க ஹீரோயின் மேடம் அப்படின்னு கூடுவாங்க. எவ்வளோ பெரிய லெஜண்ட் அவங்க, அப்படி ஒரு சீன் சொன்னால் அவ்வளோ பர்ஃபெக்டாக பயங்கரமாக பண்ணுறாங்க. அவங்க என்னை வந்து பார்த்துட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னை ஹீரோயின் அப்படிலாம் சொல்லி பண்ணணுங்கிறதே இல்லை, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுட்டாங்க. அவங்களுக்கும் நன்றி. என் கூட நடித்த சக கலைஞர்கள் அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய நன்றி. பாரத் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எங்கே இருக்கார் பாரத்? ஓ இங்கே தான் இருக்கீங்க. சாரி சார். பாரத் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவருக்கும் இந்த படம் ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும். அபி நடிக்கிற படத்தில் நான் எடுக்கேங்கிறத எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர், அதித்தி இந்த மாதிரி நிறைய கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப என்ன சார் முற்றிலும் மாறுபட்டங்கிற மாதிரி என்னை வந்து செந்தில் கணேசை தவிர வேற ஒருத்தவங்களோட பாக்குறதுக்கு நான் விரும்புறேனோ இல்லையோ மக்களே விரும்ப மாட்டாங்க, ஆனா இருந்தாலும் பரவாயில்லன்னு இதுல வீட்டுக்கார ஒருத்தர் நடிச்சிருக்காரு, சதீஷ் பிரதர். அவருக்கும் இந்த நேரத்துல ரொம்ப நன்றி. ஸோ இப்படி எல்லாருடைய கூட்டு உழைப்பு ரொம்ப முக்கியமாக. இங்கே எல்லோரும் மேடையில் உட்காந்துருக்கோம், மேடையில் இல்லாத ஒரு மனிதர் அங்கே மக்களோட மக்களாக நிற்கிறார், அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த திரைப்படத்துடைய ஆடிட்டர் சார் விஜய் சார், அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஆடிட்டர் சார் இல்லை இல்லை கண்டிப்பாக வந்து நாங்கள் டைம் பண்ணி ஆகணும். உண்மையாக சொல்லணும்னா அந்த ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு ஒரு நாள் முடிக்கும் போதும் அந்த வேலை அவ்வளோ ப்ராப்பராக பண்ணிகிட்ருப்பார். அவர் அந்த பில்லு வாங்குறது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். நான் அதை பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, ஒரு ப்ரொடியூசருக்கு சொந்தக்காரராக இருப்பார் போல இருக்கேன், அதுதான் இவ்வளோ கரெக்டாக பண்ணுறாருன்னு. அப்புறம் ஒரு நாள் கேட்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, இந்த படத்தின் மூலமாக தான் அவர் அறிமுகமே ஆனாருன்னு. இப்படிப்பட்டவங்கள்லாம் வந்து ஒரு குழுவாக இணையும் போது நிச்சயமாக வந்துட்டு எந்த ஒரு உழைப்புமே வீணாகாது சார். உங்களுடைய பெரிய பலம் நீங்கள் இந்த திரைப்படத்துக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சாரி நான் மட்டும் கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்காங்க, நான் அவ்வளோ தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த நேரத்தில் லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது என்னுடைய கணவர் வந்திருந்தார். இப்போ விளையாட்டாக வந்து ராதாரவி அப்பா சொன்னாங்க, அடுத்த வரும்போது வீட்டுக்காரெல்லாம் கூட்டி வர்றாருன்னு. யதார்த்தமாக இன்றைக்கி அவர் வரலை. இதை பற்றி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். நாங்கள் வந்து மேடை கலைஞர்கள், அதுதான் எங்களுடைய பிரதானம் அடையாளம் எல்லாமே. மே மாதங்கிறது மேடை கலைஞர்களுக்கு வந்து 30 நாளும் நிகழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு மாதம். இன்றைக்கி காலையில் கூட ஒரு நிகழ்வு, அது வந்து சரி நான் இல்லைன்னா அந்த இடத்துல அவர் இருந்தால் தான் அதை சமாளிக்க முடியும், அதனால் நீ சூப்பராக பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நிகழ்வை வந்து அட்டன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. இதுக்கு பின்னாடி இருந்து என் குடும்பம் சார்பாக எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் அந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். என்னோட மாமனார், மாமியார், அம்மா, அப்பா எல்லாருக்குமே நன்றி.
அதே போல் பொதுவாக இந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு மூணு பேர் இருப்பாங்க. அது யாருன்னா என்னுடைய நண்பர்கள் தான். என்னோட பிரசவத்தில் இருந்திருக்காங்க, காதல் திருமணத்தில் இருந்திருக்காங்க, சூப்பர் சிங்கர் டைட்டில் வாங்கும்போது இருந்திருக்காங்க. இன்றைக்கி படம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து, இசை வெளியீட்டு விழா, அவங்களாம் குடும்பத் தலைவிகள், கை குழந்தெல்லாம் வச்சுருக்காங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்கே நின்று விசிலடித்து கைத்தட்டுறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. மீடியா, நீங்கள் தான் வந்து எங்களை மாதிரி, இப்போ ராஜலக்ஷ்மி அப்படிங்கிறது ஏதோ கிராமங்களில் நாட்டுப்புற பாட்டு பாடிட்டு இருந்த ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு, இன்றைக்கி என்னை வந்து லீட் ரோலாக வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியம் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் வந்திருக்குன்னு அதுக்கு மிக முக்கிய காரணம் மீடியா தான். நீங்கள் நல்ல விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட அதிகமாக சேர்க்குறனால தான் திரும்ப திரும்ப எங்களை மாதிரியான ஆட்களுக்கு அடையாளமும் அங்கீகாரமும் கிடைச்சிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த விழாவுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. படக்குழுவின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய எல்லா குருநாதர்களுக்கும், நிறைய குருநாதர்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எனக்கு, அவங்க எல்லாருக்கும் நன்றி. யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. படக்குழுவினர் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறையாக பணமாக நன்றி. தேங்க்யூ.